வியூவர்ஸ், நான் உங்கள் தவம். ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன். இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் நாம் இணைந்து ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும். அவற்றில் ஒன்று இன்றைய சிந்தனை செந்தொட்டி. இந்த செந்தொட்டி செடி எப்படி இருக்கும் என்று ஒரு நேயர் கேட்டிருந்தார். இந்த செந்தொட்டி செடியின் பயன்களை நமது சதுரகிரி சித்தர் ஜெகத்குரு சூட்சம ஞான திறவுகோள் என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்பதற்கான லிங்க் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செந்தட்டி செடி எங்கே இருக்கிறது, அது எப்படி இருக்கிறது? சிலவர்கள் செந்த வட்டி என்று சொல்வார்கள், செந்தொட்டி என்று சொல்வார்கள், அரிப்பு இலை என்று சொல்வார்கள். இவற்றின் குடல்நலம் என்ன, இந்த செடி எப்படி இருக்கும் என்று தேடி போகலாம், வாருங்கள். செந்தொட்டி செடியின் குடல்நலன்களை நான் இதற்கு முன்பே ஒரு பதிவு போட்டுவிட்டேன். ஆனால் அவை எப்படி இருக்கும் என்று ஒரு நேயர் கேட்டிருந்தார். இந்த செந்தொட்டியின் குணநலம் என்ன என்பதை நாம் இப்போது சொல்கிறேன். அதோடு அது எங்கு இருக்கும் என்பதையும் அது எப்படி இருக்கும் என்பதையும் பார்க்கலாம், வாருங்கள். இந்த செந்தொட்டி எதற்கு பயன்படுகிறது என்றால், நாள்பட்ட அரிப்பு, உடம்பில் எதனால் அரிக்கிறது என்றே தெரியாது, ஆனால் அரித்து கொண்டே இருக்கும். சொறி, சிரங்கு, படை, இப்படி எது வேண்டாலும் இருக்கலாம். நாள்பட்ட அரிப்பு அல்லது எதுவுமே இல்லாமல் தோல் அரிக்க ஆரம்பிக்கும். இந்த அரிப்பிற்கு இது மிகச்சிறந்த மருந்து. இந்த செந்தட்டியை இதோ இருக்கிறது, இதுதான் இந்த இலைதான் செந்தொட்டி செடி, செந்தொட்டி இலை. இந்த செந்தொட்டி செடியை சமமூலம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சமமூலம் என்றால் வேரோடு பிடுங்க வேண்டும். வேறு அனைத்தும் வேரோடு பிடுங்கி அப்படியே அரைத்து அரை டம்ளர் தினந்தோறும் ஒரு 48 நாட்கள் குடித்து வர வேண்டும். உடலில் நாள்பட்ட அரிப்பு, சொறி, சிரங்கு, படை எல்லாம் போய்விடும். ஆனால் இவற்றை பிடுங்கும் போது கையில் கை உறையை அணிந்து கொண்டு பிடுங்குங்கள். ஏனென்றால் இந்த செடி நமது தோளில் பட்டால் பயங்கரமாக அரிக்கும், தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு அரிப்பு ஏற்படும். எனவே கையில் உறையை மாட்டிக்கொண்டு இந்த செடியை வேரோடு பிடுங்கி அவற்றை அரைத்து ஒரு 48 நாள் குடியுங்கள். கண்டிப்பாக நாள்பட்ட அரிப்பு கண்டிப்பாக போய்விடும், உடல் ஆரோக்கியம் பெறும்.